உங்களுக்கு தமிழின் ஒரு வார்த்தையை நினைவுபடுத்துகிறேன். பிறர் என்றால் அடுத்தவர், தமர் என்றால் நம்மவர். பிறரையும் தமராக எண்ணக்கூடியவர்தான் பிரதமராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மண்ணிலே மக்களை கூறு போட்டு வேறுபடுத்தி குளிர்காயக்கூடிய இந்த தருணத்தில் மாபெரும் வெற்றியை இந்த மண்ணிலே புதைக்க முடியாத வரலாறாக பதிவு செய்திருக்கிற ஒரு தருணத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவை ஏற்பாடு செய்து என்னை அழைத்த பிள்ளை, அவருடைய தலைவர் எம்கே, இவர் பிகே, இவர் சொன்னால் நம் தலைவருக்கு ஓகே என்று சொல்லக்கூடிய, அவர் நிழலாக வாடக்கூடிய என்னுடைய அன்பு பிள்ளை சேகர்பாபு அவர்கள் அழைத்த அழைப்பில் இந்த பகுதியிலே நம்முடைய அருமை உடன்பிறப்புகள் உழைத்த உழைப்பில் இங்கே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பு கொஞ்சம் அசைவில்லாது, ஆட்டமில்லாது, சலனமில்லாது, ஒரு சுடர் எரிவதைப் போல தன் நாவிலே இருந்து நற்றமிழ் வார்த்தைகளை தொடுத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற என் தம்பி, ஒருமுறை கவியரங்கத்தில் சொன்னேன், கும்பத்தை கண்டால் கை குவித்து கும்பிடாத அப்துல் காதர் சம்பத்தை கண்டால் கும்பிடுவான், அவன் சந்தன தமிழுக்காக என்று நான் சொன்னேன். தமிழினுடைய தொட்டில் பகுதியிலே, நாஞ்சில் பகுதியிலே பிறந்து இன்றைக்கு நாடி நரம்புகளில் எதிரிகளுக்கு அச்சத்தை ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற உரை இங்கே அமைந்தது. அதற்கு கட்டியம் கூறக்கூடிய வகையில் எல்லோரும் மதுக்கூர் என்று சொல்லுவார்கள். நான் மதிக்கூர் கூர்மையான மதிக்கு சொந்தக்காரன் என்பதை அமரக்கூடிய இடம் எந்த இடம்ங்கிறத கவலை இல்லை. இன்னைக்கு களத்திலே பயன்படுத்தக்கூடிய இந்த ஏவுகணைகள் நாவுகணையே ஏவுகணையாக மாற்றி உரையாற்றி கொண்டிருக்கிறவன் கருத்துக்களை தீப்பிடிக்க தீக்கதிரை எழுதி பதிவு செய்யக்கூடிய உட்காருங்க மதுக்கூர் ராமலிங்கம் உரையாற்றி முடித்துவிட்டு இந்த நூற்றாண்டு விழாவின் நாயகரை பற்றி உரையாற்று என்று என்னை பணித்து அமர்ந்திருக்கிறார்கள். வாழ்விலே ஒரு வாசகத்தை, திருவாசகத்தை போல நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாசகம் என்ன தெரியுமா? இங்கே ஒரு வாசகம் அப்துல் காதர் திருவாசகத்தை போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாசகம் என்ன தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, தமிழன் யார் முன்பும் தாழமாட்டான், யாரையும் தாழ்த்த மாட்டான். அந்த ஒப்பற்ற கருத்தை என் நெஞ்சத்திலே இளைய வயதிலே பதியனிட்ட இனமான பேராசிரியர் குடும்பத்தில் பிறந்த முல்லை அருமை பிள்ளை, இந்த பகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றி அழகன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே நாளைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியை கோவையிலே கூட்டிவிட்டு இந்த கூட்டத்தையும் 94வது நிகழ்வாக ஏற்பாடு செய்துவிட்டு என்ன நிகழ்கிறது என்பதை விடைபெற்று சென்று அங்கே நடைபெறக்கூடிய அந்த கோவை பெருவிழாவே காட்ட வேண்டிய அக்கறையை, ஆர்வத்தை முற்றிலுமாக உள்ளே அடக்கி கொண்டு, இல்லை, இந்த நூற்றாண்டு விழா நிகழ்வை நான் கண்ணிலே பார்ப்பேன், என் கண் அசைவில் ஒரு திராவிட முன்னேற்ற கழக இராணுவம் எப்படி இயங்குகிறது என்பதை உலகத்திற்கு புறப்படுத்துவேன் என்று நான் மகிழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை, மதவெறி யானைக்கு ஒரு பாகர் பாபு நம் சேகர் பாபு என சொன்னால், அன்பிற்குரியவர்களே,
இன்றைக்கு நம்முடைய அமைச்சரும் வருகை தந்திருக்கிறார். எனவே நான் அதிக நேரம் உரையாற்ற வேண்டும் என்று விரும்பவில்லை. நேற்றைக்கு முன்தினம் பொதிகை தமிழ்ச்சங்கத்தில் திருநெல்வேலியில் உரையாற்றுவதற்காக சென்ற பொழுது அங்கே வந்த ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார்கள். நான் திருநெல்வேலியில் பேசுகிறேன் என்கிற காரணத்தால் கலைஞர் கற்றுக்கொண்ட தமிழ் என்ன, பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் எங்கள் பேனாவிற்கும் நாவிற்கும் நாவின் நடைவண்டியே முத்தமிழறிஞர் கலைஞர் தான். வெறும் நடைவண்டிகளாக இருந்த எங்களை திராவிட கழகங்களின் படை வண்டிகளாக மாற்றியது இந்த பகுத்தறிவு இயக்கம். திருநெல்வேலியிலே கேட்ட பொழுது அந்த கேள்விக்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நான் சொன்னேன், தேர்தல் முடிவு எப்படி என்று அவர்கள் கேட்ட பொழுது முத்தமிழறிஞர் அன்றைக்கு கலைஞர் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி முரசொலியிலே எழுதி பதிவு செய்தது அது இன்றைக்கும் கூட ஈரம் உணராமல் வெறும் எழுத்தாக இல்லை, வெல்வட்டு சொற்களாலான கல்வெட்டு பதிவினை போல பதிவாகி இருக்கிறது. என்ன அழகாய் சொன்னார், முற்றும் தமிழ் வடிவமாக இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சொன்ன அந்த கருத்தை நான் நினைவுபடுத்தி விட்டு சொன்னேன், பகைவர்களுக்கு அது இன்னா நாற்பது, கழகத்திற்கோ இனியவை நாற்பது. எனவே பகைவர்களுக்கு இன்னா நாற்பது, கழகத்திற்கோ இனியவை நாற்பது சொல்லிவிட்டு சொன்னார், சமதர்ம பயிர் வளர்ப்பதற்கு சமூக நீதி பயிர் வளர்ப்பதற்கு அது கார் நாற்பது, திருட்டு கூட்டத்தை அழிப்பதற்குரிய களவழி நாற்பது, இந்த நாற்பது என்பதை இந்த மண்ணிலே சரித்திரமாக எழுதிவிட்டு கலைஞர் அன்றைக்கு போய்விட்டார், விடைபெற்று விட்டார் என்றாலும் கூட நாவிலே வேலை கொண்டு தெய்வங்கள் எழுதவில்லை, மாறாக முத்துவேரர் எழுதிய அந்த வேல் பதிப்பு இங்கே நாவிலே குடிகொண்டிருக்கிறது என்கிற காரணத்தால் இந்த தேர்தல் எப்படி என்று நெல்லையிலே கேட்டார்கள். பாரதம் இருட்டுக்கடையாகி விட்டது, தமிழகம்தான் அல்வாவி போல இனித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். ஏனென்று சொன்னால் எத்தனை முறை படையெடுப்பு, எத்தனை முறை வருகை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருவிழாவில் மரணக்கிணறுல வண்டி ஓட்டுவான் ஒருத்தன், பார்த்துருக்கீங்களா, மோட்டர் பைக்கை எடுத்துட்டு பழைய காலத்தில் ஒரு பெரும் பள்ளத்தை தோண்டி அதில் பூரா சிமெண்ட்டை பூசிட்டு அதில் அந்த மரணப்பள்ளத்திலே சுற்றி சுற்றி மோட்டர் பைக்கை ஓட்டுவார் ஒருத்தர். அதை கூண்டு வைத்து கொண்டு ஓட்டக்கூடியது சர்க்கஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எனவே இடம் தவிர்க்காமல் இந்த தமிழகத்தை நோக்கி ஒரு மரணப்பள்ளத்திலே ஒரு மோட்டர் பைக்கை ஓட்டுவதைப் போல சுற்றி சுற்றி சுழன்று வந்தாலும் கூட நரேந்திர மோடி ஆட்சி இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, தித்திக்கும் தேவாரத்தில் அப்பர் பெருமான் அன்றைக்கு சொன்னார், இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து தெளிந்து சொன்னார் இல்லையா. ஒரு மூங்கில் குழலுக்குள் ஒரு எறும்பு உள்ளே புகுந்தது அப்பர் பெருமான் தேவாரத்தை அப்துல் காதர் சொல்கிறேன். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே வளர்த்திருக்கிற பண்பாடு. இங்கே ஒரு மூங்கில் குழல், அந்த மூங்கிலுக்குள்ள குடலுக்குள்ளே ஒரு எறும்பு உள்ளே புகுந்தது, உள்ளே புகுந்து துளைத்து வெளியே வந்துவிடலாம் என்று முயன்றது, ஆனால் இரண்டு புறமும் தீப்பற்றி கொண்டது. அவர் சொல்கிறார், இருபுறம் பற்றிய தீச்சுடருக்குள் மூங்கில் குழலுக்குள் அகப்பட்ட எறும்பை போல என் ஆவி துடிக்கிறது என்று அப்பர் பெருமான் எழுதினார். ஒருமுறை கல்லூரியிலே முத்தமிழறிஞர் பேச வருகிற பொழுது மதுரை தியாகராசர் கல்லூரியிலே இதனை ஒரு பேராசிரியர் சொன்னார், சொல்லிவிட்டு இரண்டு இருதலை கொள்ளி எறும்பு என்று சொல்கிறார்களே, ரெண்டு பக்கம் மூங்கில்ல
உள்ள ஊடறுத்து போய் உள்ளீடற்று போயிருக்கிற மூங்கில் குடலுக்குள்ளே உள்ளே புகுந்தது எறும்பு. இந்த பக்கம் ஒரு கொள்ளி, அந்த பக்கம் ஒரு கொள்ளி, இதுதான் டெல்லி. ஒரு மிக பிடித்த ஒரு பேராசிரியர், நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞரே மதிக்கிற பேராசிரியர், அதே திருவாரூரிலே பிறந்த ஒரு பேராசிரியர் இந்த தேவார பதிகத்தை எடுத்து மக்கள் போன ஆட்சியிலே படக்கூடிய துன்பம் என்ன என்ன என்பதை எடுத்து பேசுகிற பொழுது, இந்த வடக்கு தெற்கு என்று பிரிந்திருக்கிற பொழுது இரண்டு புறமும் கொள்ளி வைக்கப்பட்டு உள்ளே மூஞ்சில் குழலுக்குள்ளே சென்ற எறும்பு தப்பிக்க முடியாதோ, அப்படி தப்பிக்க முடியாது என்பதை அந்த பேராசிரியர் விளக்கி சொன்னார். அதனால இருதலை கொள்ளி எறும்பு போல என்று ரெண்டு பக்கம் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கு பெயர் நிதிஷ்குமார், இன்னொன்றுக்கு பெயர் சந்திரபாபு நாயுடு என்று இரண்டு கொள்ளிகளுக்கிடையே ஒரு எறும்பு உள்ளே மாட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் படித்த பொழுது முத்தமிழறிஞர் அந்த மெத்த படித்த பேராசிரியரிடத்திலே சொன்னார், இரு தலை கொள்ளி எறும்பு என்று சொன்னால் கொள்ளி இருபக்கம் எரிந்து கொண்டிருந்தாலும் மூஞ்சில் குழலுக்கு வெளியே இருந்தால் குதித்து எறும்பு தப்பித்திருக்குமே. தேவார பாட்டு அப்படி இல்லப்பா, நீ தமிழ் படித்திருக்கலாம் பல்கலைக்கழகத்தில், இருதலை கொள்ளி உள் எறும்பு போல என்பதுதான் தேவாரம் என்பதை திருவாரூரிலே பிறந்த அந்த தமிழ் பேராசிரியருக்கே கற்றுக் கொடுத்த தமிழுக்கு பெயர்தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதை எண்ணி பார்க்கவும். அன்னைக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இருதலை கொள்ளி எறும்பு இல்ல டெல்லி எறும்பு, இருதலை கொள்ளி உள் எறும்பு. இப்படி போனாலும் வெளியேற முடியாது, இப்படி போனாலும் வெளியேற முடியாது. நீங்கள் எண்ணி பார்க்கிற பொழுது என்ன வினோதம் சொல்லி சொன்னா, ஒரு நர இந்திரன் ஒரு சந்திரன் காப்பாத்தினாலதான் இந்திரன் நிக்க முடியும்னு ஆயிப்போச்சு. இன்றைக்கு அவர்கள் எண்ணியது நடக்கவில்லை, இந்த மண்ணிலே நாம் எண்ணியதை நடத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தன்னிகரற்ற நம்முடைய தளபதி அவருடைய பார்வை உழைப்பு அவர் வழியாக இன்றைக்கு கலைஞர் தளபதி வழியாக அவர் மறைந்து விட்டாலும் அவர் உள்ளுக்குள் கூடுவிட்டு கூடு பாய்ந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர்தான் அங்கே இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தளபதி வடிவிலே உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு முதலிலே எடுத்து சொல்கிறேன். என்னுடைய அருமை தம்பி ஒரு முறை பத்திரிகையாளரை சந்தித்த பொழுது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் கேட்ட கேள்விகள் அவர் சொன்ன பதில்களை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்து பேசிக் கொண்டிருந்தார். அன்பிற்குரியவர்களே, அண்மையிலே ஒரு சின்ன குறும்படம் ஒன்று பார்த்தேன். அந்த குறும்படம் ஒரு நல்ல ஜனவரி மாதம் அது தை திங்கள் இருக்கிற நேரத்தில் எவ்வளவு குளிர் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதுவும் நான் வசிக்கிற வாணியம்பாடி பகுதியில் குளிர் ரொம்ப அதிகம். அங்கே வாட்டர்னு டைப் பண்ணால் ஐஸ்ன்னு விழுகும் தாளில், அவ்வளவு குளிர். இருக்கக்கூடிய கடிகாரம் கூட அங்கே 2:30, 11:15, 2:10, 3:15, 4:25, 5:25 இந்த 2:30 விலகிறதே இல்லை. ஏன்னா அவ்வளவு குளிர் இருக்கிறது. ஒன்றை ஒன்று கடிகார முள் கூட தழுவிக்கொண்டு ஓடக்கூடிய அளவுக்கு கடும் குளிர் உள்ள ஒரு நேரத்தில் அவன் அந்த படத்தை எடுத்திருக்கிறான். அப்படியே ஆவி சிரித்து விட்டது. இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சின்னம் அடையாளமற்ற ஒரு புள்ளியும் புள்ளிக்கும் குறைவான ஒரு இடத்திலே பிறந்த ஒரு பிள்ளை சின்ன பையன் எடுத்திருக்கிற ஒரு படத்தில் ஒரு அற்புதமான காட்சியை பதிவு செய்திருக்கிறான். குடியரசு நாள் ஊர்வலம் நடக்கிறது, சுதந்திர திருநாள் ஊர்வலம் நடக்கிறது, சென்னை மெரினா கடற்கரை சாலையிலே நடக்கிறது. அந்த ஊர்வலத்தை அப்படியே படம் பிடித்து போட்டிருக்கிறான். குளிர்காலம் அது. அப்ப அந்த அணிவகுப்பு நடக்கிற பொழுது அந்த இராணுவ அணிவகுப்பிலே படை வீரர்கள் அணிவகுப்பிலே முதல்ல போகக்கூடிய வீரர் இந்திய நாட்டுடைய தேசிய கொடியை கையிலே ஏந்தி கொண்டு அப்ப போறார். போற பொழுது
ஒரு தலை சிறந்த கலைஞன் ஒரு சின்ன பையனுக்குள்ளேயே அந்த கலை உணர்ச்சி எப்படி ஊற்றெடுக்கிறது பாருங்கள். அவன் படம் எடுத்திருக்கிறான், மார்ச் பாஸ்ட் நடக்குது, படை அணிவகுப்பு நடக்குது, முன்னே போகக்கூடிய வீரன் பின்னே அணிவகுத்து வரக்கூடிய வீரர்களுக்கு முகப்பிலே ஒரு பெரிய கொடிய தாங்கி கொண்டு அப்படியே பிடிச்சிட்டு போறான். ஆனா அந்த அணிவகுப்பு வரக்கூடிய அந்த தொடக்கத்திலிருந்து அவன் காட்டுறான், இந்த கேமராவில் காட்டுறான், குளிர் காரணமாக காற்று ஈரத்திலே கனத்து போயிருக்கிற காரணத்தால் கொடிக்கம்பத்தோடு தேசிய கொடி ஒட்டி இருக்கிறது, பறக்கல, ஏன்னா காற்று அடிக்கல. இவன் அந்த கேமராவை காட்டுகிறான், நகர்ந்து வருகிறது இந்த படைவரிசை, தேசிய கொடி மூவண்ண கொடி அவன் ஏந்தி வரக்கூடிய கொடிக்கம்பத்திலே பறக்கவில்லை, குளிரிலே ஒட்டி போயிருக்கிறது, காற்றடிக்கவில்லை. அது கடந்து போகிற பொழுது ஒவ்வொரு நாளும் மலர்களால் தன் தலைவனை அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு தலையாய அர்ச்சனையை ஒவ்வொரு நாள் காலையிலும் செய்து கொண்டிருக்கிறானே சேகர் பாபு, இல்லையா? ஒரு மலர் அஞ்சலி நிகழ்த்தி கொண்டிருக்கிறானே, அந்த இடம் நம்முடைய தலைவருடைய நினைவிடம் கடந்து போகிற பொழுது ஆச்சரியம். மந்திர எந்திர வித்தே இல்லை, அந்த நேரத்திலே கேமராவை திருப்புறான், கம்பீரமாக அந்த தேசிய கொடி பறக்கிறது. அதுவரைக்கும் கம்பத்தோடு ஒட்டி இருந்தது, குடிலே ஒட்டி இருந்தது, காற்று அடிக்காத காரணத்தால் கம்பத்தோடு ஒட்டி இருந்தது. நம்முடைய அருமை தலைவர், தன்னேரில்லா தலைவர், கலைஞர் நினைவிடம் கடக்கிற பொழுது அந்த தேசிய கொடி பறக்கிறது. பார்த்து கொண்டிருந்த எனக்கு அந்த பையனை கூப்பிட்டு பாராட்டி, இது எப்படிப்பா எடுத்தன்னு, அது நடந்தது, நான் எடுத்ததில்லை, ஏற்பாடு பண்ணதில்லை, நடந்தது. தலைவர் இடத்தை கடக்கிற பொழுது இந்த கோட்டையிலே கொடியேற்றக்கூடிய உரிமையை முதலமைச்சருக்கு வாங்கி தந்த பெருந்தகை அங்கே அடங்கி கிடக்கிறார். அது கொடி பறந்ததில்லை, என் தலைவனுக்கு அந்த கொடி சல்யூட் அடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வண்ணம். இல்லை, இந்த மண்ணிலே எதது நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதை அடையாளம் கண்டு எழுத்தாலும் பேச்சாலும் தன்னுடைய இறுதி மூச்சாலும் இந்த மண்ணிலே அவர் செய்திருக்கிற எண்ணற்ற சாதனைகளை சொல்லி சொல்லி மாளார். நான் அதிகம் சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், அவர் கதை வசனம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவர் அண்ணாவினுடைய கதை, அண்ணாவை பற்றி தனியே சொல்ல வேண்டும் என்கிற தேவையில்லை, இல்லையா? அண்ணாவை பற்றி தனியே, கடவுள் கூட நகலெடுக்க முடியாத கழகத்தின் முதல் வித்து, கடவுள் கூட அப்படி இன்னொரு ஆளை படைச்சிட முடியாது, அதிலே இருந்து கிளைத்தெடுத்து வந்தவர் தானே முத்தமிழறிஞர் கலைஞர். நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். வண்டிக்காரன் மகன் ஒரு படம. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே பதிய வைப்பதற்கு இன்றைக்கு பல்வேறு வகையிலே குட்டிக்கரணம் போட்டு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது, அதுதான் சொன்னேன், எங்கள் நாவின் நடை வண்டியே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் என்று. எனக்கு மட்டும் இல்லை, நாஞ்சில் சம்பத் எப்படி பேசுறாரு, இல்லையா? இல்லையா, மதுக்கூர் ராமலிங்கம் இப்ப பேசிக்கொண்டிருக்கவர்கள் இல்லை, ஒரு தலைமுறை தாண்டி முந்தைய தலைமுறை. ஏன், இந்திய தலைமுறை எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் முந்திய தலைமுறை முத்தமிழறிஞர் கலைஞர் போட்ட அந்த தமிழ் பிச்சையில் தான் இன்றைக்கு மேடைகளிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மாற்று கருத்தில்லை. அப்ப எழுதுறாரு, அந்த கதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நான் முழுக்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்த பெண் ஒரு வண்டிக்காரன் மகன் அவனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான். எல்லாரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய கதை தான். அவன் வண்டிக்காரன் மகன், உழைப்பாளியின் மகன், ஒரு தொழிலாளியின் மகன், திருமணம் விரும்பி திருமணம் முடித்து கொண்ட ஒரு ஏழை வீட்டு பெண் இல்லை, ஒரு பணக்கார வீட்டு பெண். இரும்பு பெட்டியினுடைய மூச்சு திணறக்கூடிய அளவுக்கு பண நோட்டுகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்த அந்த பெண் தான் விரும்பி ஏற்றுக்கொண்ட காதல் நிமித்தமாக அவனை கரம் பற்றி
பெற்றோர்கள் எதிர்ப்புக்கிடையே திருமணம் செய்து வண்டிக்காரன் மகன் வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு வருகிறாள். இவ்வளவு சொல்லியிருக்க, ஆனா கலைஞர் இவ்வளவுலாம் முயற்சி பண்ணல. முதல் நாள் குடித்தனம் தொடங்குகிற பொழுது செல்வந்த அந்த பிரபுவனுடைய வீட்டில், செல்வந்தன் வீட்டில் பிறந்த பிள்ளை முதன் முதலாக சமைக்கிறாள். சமைக்கிற பொழுது இப்ப நீங்க அடுப்பு கொடுத்துட்டீங்க இல்லையா, அடுப்பு கொடுத்துட்டீங்க, நெருப்பு எரிகிறது, ஏன்னா கேஸ் வரையே கருதி எரிந்து கொண்டே இருக்கிறது. இது எவ்வளவு ஏறி இருக்குது, எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அவள் வாழ்க்கைப்பட்டு போகிற பொழுது அண்ணா எழுதிய கதையில் இந்த வசனம் இல்லை, இந்த காட்சி இல்லை. முத்தமிழ் அறிஞர் ஒரு ஒப்பற்ற கலைத்துறை படைப்பாளி என்கிற காரணத்தை இந்த காட்சியை அவரே எழுதி, அப்ப அந்த அம்மா போய் சமைக்குது, சமைச்சு பழக்கம் இல்லை, விறகு மூட்டி சமைக்கிறாள், புகைந்து புகைந்து அடுப்பிலே இருக்கக்கூடிய புகை வந்து இந்த பெண்ணின் கண்களில் படுகிறது, கண்ணீர் வடிகிறது. அந்த பெண் கண்களிலே கண்ணீர் வடிகிறது. அப்ப பக்கத்தில் இருந்த அந்த காதல் கணவன் சொல்கிறான், தன் அருமை மனைவி முதல் நாள் சமைக்கிற பொழுதே கண்களிலே இருந்து கண்ணீர் வழிவதை பார்த்து விட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து, அந்த சீமாட்டி குலத்திலே பிறந்த அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறான், கண்ணே, அடுப்பிலே வரக்கூடிய புகை காரணமாக உன் கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறது. எங்களை போன்றவர்களுக்கு அடுப்பு புகையாத காரணத்தால் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்று, தான் பிறந்த இடம் எப்படி, நீ பிறந்த இடம் எப்படி. பூமாலை என்ற ஒரு திரைப்படம் நீங்கள் பார்க்கலாம், இப்பொழுது கூட பாருங்கள். SSR விஜயகுமாரி நடிச்சிருப்பாங்க. கதையை விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, மனைவியும் கணவனும் சேர்ந்து இல்லையா நெருங்கி வாழக்கூடிய வாழ்க்கை இல்லாமல் ஏதோ காரணத்தினால் விலகி போயிருக்கிறார்கள். கணவன் தவிக்கிறான். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எழுதுகிறார், என்னை தெய்வம் என்று, என்னை கடவுள் என கருதி, கணவனே கண்கண்ட தெய்வம் என கருதி, என்னை ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடனே காலை தொட்டு வணங்குகிறாய். விஜயகுமாரியை பார்த்து ராஜேந்திரன் பேசுகிறார், மனைவியை பார்த்து கணவன் பேசுகிறார். இருந்தாலும் ஒன்று மட்டும் தெரிகிறது, என்னை கடவுளே கடவுளே கண்கண்ட தெய்வம் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஒன்று மட்டும் தெரிகிறது, நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா, கடவுள்கிட்ட நாம படையல் போடுற பொழுது இல்லையா, படையல் போடுறது, பாகும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் என்று, துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு, சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவ்வை பெருமாட்டி விநாயகனுக்கு முன்பு படைக்கிற பொழுது, பாகும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இப்படி பல்வேறு பொருள்களை இறைவனுக்கு படைப்பார்கள். அப்ப கலைஞர் எழுதுறாரு, ஒரு தடையாவது கையெடுத்து நீட்டி அந்த உணவை எந்த கடவுளாவது சாப்பிட்டுருக்குதான், எந்த கடவுளால் கோவில்களிலே பிரசாதமாக படைக்கப்படக்கூடிய ஒரு படையலைப் போல நீ இருக்கிறாய், நான் கடவுளைப் போல இருக்கிறேன், மற்றவர்கள் உண்ணுவதற்கு இது பயன்படுகிறதே தவிர எனக்கு அது பயன்பட்டதா என்று கலைஞர் கேட்கிறார். என்ன ஒரு நுட்பமான அறிவு, நுட்பமான ஒரு காட்சி அமைப்பு வருகிற பொழுது இப்படி காட்டிட்டு போறான். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமெல்லாம் இப்படி காட்டுற மாதிரி தான், ஒன்றும் மக்களுக்கு போய் சேர விட முடியாது. நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, கேட்டார்கள் சங்கடமான, தர்ம சங்கடமான கேள்விகளை கேட்கிற பொழுது கேட்டார்கள், என்ன கேட்டார்கள் என்று சொன்னால், நாத்திகராக இருக்கிறீர்கள் நீங்கள், நாத்திகராக இருக்கிறீர்கள் நீங்கள், பேரறிஞர் பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று இந்த கட்சியின், இந்த கழகத்தின் கொள்கையை வகுத்திருக்கிறாரே, முரண்பாடு இல்லையா என்று கேட்கிறார். நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்கள், நாத்திகராக இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கிறாரே, முரண்பாடு இல்லையா என்று கேட்கிற பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பதில் சொல்லியிருப்பார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். கேட்கிறவர் யாராவது அவரை மாட்டிவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலே கேட்கிறார். முத்தமிழறிஞர் சொன்னார்,
ஆமாம், உண்மைதான், கல்தான் சிலையாக மாறியிருக்கிறது. அப்ப சிலையில் கல் இல்லை என்று நீ சொல்ல முடியாது. என்ன உண்மை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்னா, ஒரு கணம் யோசிக்கல முத்தமிழறிஞர் கலைஞர், ஒரு கணம் யோசிக்கவில்லை. நான் எத்தனையோ அந்த அறிவாலயத்தின் அந்த கவியரங்கங்களிலே பங்கெடுத்துக் கொண்டவன் என்கிற காரணத்தால் பலமுறை சொல்லி மகிழ்ந்திருக்கேன். இந்த நிறைவு விழாவிலும் நான் பதிவு செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, சேகர்பாபுட்டு சொன்ன போன கவியரங்கத்தில் சொன்ன, நீ 1000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் போக பண்ணலாம், அறிவாலயத்துக்கு பண்ண முடியாது. எந்த கோவிலுக்கு பண்ண வேண்டும், எந்த கோவிலுக்கு தேவைப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு சொல்ல, நம்ம அடையாளம் அது, மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். 89 முத்தமிழறிஞர் கலைஞர் மீண்டும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்று கோட்டையில முதலமைச்சராக வருகிறார். அண்ணா அறிவாலயத்திலே கவியரங்கம் நம்முடைய தளபதி தான். நான் ஒருத்தன் மட்டும்தான் வெளியூர்லேருந்து வருவேன். எண்ணி பார்க்கிறேன், இன்றைக்கும் எண்ணி பார்க்கிறேன், நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கிறேன். குடியரசா இருக்கட்டும், கவிக்கோ அப்துல் ரஹ்மானா இருக்கட்டும், ஈரோடு தமிழன்பனா இருக்கட்டும், பொன்னி வளவனா இருக்கட்டும், எல்லாம் சென்னையிலிருந்து வருவார்கள். வாணியம்பாடியிலிருந்து வரக்கூடிய, வெளியூர்லேருந்து வரக்கூடிய அப்துல் காதர் ஒருத்தன் தான். ஆனால் தளபதி என்ன செய்வார்னா, நான் எப்படி வருகிறேன், திரும்ப எப்படி போக போகிறேன், என்னை கடைசியா பார்த்து வண்டியில் ஒரு ஆளை போட்டு, அது ட்ரெயினில் போகணுமா பஸ்ஸில் போகணுமா என்று வழி செலவுக்கும் பணம் கொடுத்து என்னை கவனித்து அனுப்பக்கூடிய அந்த அருள் உணர்வு இருக்கு. நான் கூட இப்போ கூட யோசிச்சு பார்த்தேன், காலை உணவுன்னு ஒரு திட்டத்தை இவர் ஆரம்பிச்சிருக்கிறாரே, இது எப்படின்னு நினச்சி பார்த்தேன். அதுக்கு ஒரு சோர்ஸ் தெரிஞ்சிச்சு. ஏன் தளபதிக்கு அந்த எண்ணம் வந்தது, வாடி கிடக்கிற பிள்ளைகளுடைய அந்த பிஞ்சு பிறநிலாக்கள் இல்லையே, கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் பட்டினியோடும் பசியோடும் வருகிறார்களே என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது, அடிபட்ட இடத்திலே இருந்து ரத்தம் வருவதற்கு முன்பு கண்களிலே இருந்து கண்ணீர் துளி முந்தி கொண்டு வருவதை போல அவர்கள் வேதனையை தங்கள் கண்களிலே தத்தெடுத்து கொண்ட நம்முடைய அருமை தளபதி அவர்களுக்கு காலை உணவு போட வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி வந்ததுன்னா, கருணையும் தயாளமும் கலந்து பிறந்த காரணத்தால் இந்த இரக்கம் வந்திருக்கிறது, இந்த இரக்கம் வந்திருக்கு. அப்ப அவர் தொடங்கி வைத்தது முழுக்க இந்த தேதி வரைக்கும் குன்றாமல் குறையாமல் சிந்தாமல் சிதறாமல் எல்லாவற்றையும் இன்றைக்கு பாதுகாத்து நிற்கிற ஒரு மலையரணை போல, காட்டரணை போல, நீரரணை போல தமிழ் இனத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் கொள்கை அரண் காப்பரண். இது இன்னைக்கு வேணா ஒரு தற்காலிக வெற்றியா இருக்கலாம், 2 கொள்ளி ஊட ஒரு மூங்கில் குடல் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிற எறும்புக்கு பெயர் நரேந்திர மோடி. எந்த நேரத்தில் முடிவடைய போகிறது என்று தெரியாது, ஆனால் தொடக்கத்தில் இவ்வளவு ஈசல் இருந்துச்சு. இந்த ஈசல்லாம் எங்கே போனதுன்னா, வெளிச்சத்தை கண்டால் ஈசல்கள் வரும், கொஞ்சம் சில்ற தொந்தரவு கொடுக்கும், ஆனால் எந்த ஈசரும் சூரியனை சுட்டுவிட முடியாது என்கிற நல்ல செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.